பிப்ரவரி 12ஆம் தேதி நாங்கள் நடத்த இருக்கும் இந்த போராட்டத்தின் முக்கியமான நோக்கம் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இந்த சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கார்டல் ஃபார்ம் பண்ணி அநியாயமாக விலை உயர்வு பண்ணதை சரியான முறையில் அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த நாடு தழுவிய போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அரசாங்கத்தினுடைய கேட்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து to appoint the cement regulatory authority to rein in cement manufacturers from cartel as it has appointed various regulatory authorities. Security Exchange Board of India, SEBI, in 1992 for stock markets regulatory authority. Telecom Regulatory Authority of India, TRAI, in 1997 for telecom sector. Insurance Regulatory and Development Authority of India, IRDA, ஃபார் இன்சூரன்ஸ் செக்டருக்கு 1999 ஒன்று ஏற்படுத்தினாங்க. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரேரா அப்படின்னு 2016 ஃபார் ரியல் எஸ்டேட் செக்டருக்கு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கவர்மெண்டில் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டீல் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸை கண்ட்ரோல் அவங்களுடைய அநியாயமான விலையேற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்க கார்டல் ஃபார்ம் பண்ணி பண்ணுறதை தடுக்கிறதுக்கும் ஒரு சிமெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்லி அரசாங்கத்தை கேட்கக்கூடிய எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இதுதான். இன்றைக்கி இதில் இதில் பாதிக்கப்படுறது வந்து நம்ம இந்திய திருநாட்டில் அதிகமான வேலை வாய்ப்பு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கொடுக்கறது நம்முடைய பாப்புலேஷனில் மோர் தென் 50% மேலே இந்த கட்டுமான தொழில் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது. அதே மாதிரி ஜிடிபி குரோத்தில் இரண்டாவதாக அதிகமான நாட்டினுடைய வருவாய்க்கு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த கட்டுமானத்துறை தான், ஹவுசிங் செக்டாரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தான். அத்தகைய முக்கியமான ஒரு தொழில் இந்த சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அநியாயம் விளையாடுறதுனால மிக கடுமையாக பாதிக்கப்படுது.